இந்த செய்தியை வழங்குபவர்கள் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி. எல்டிசி ஸ்டோர் கீப்பர் எக்ஸாம் கோச்சிங் கிளாஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்க 43 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், இல்லந்தோறும் மூவர்ண கொடியேற்றி பெருமிதத்துடன் சுதந்திர தினம் கொண்டாடப்படும் இந்நாளில் தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றுவதில் மகிழ்ச்சி அடைவதாகவும், நம் நாடு சுதந்திரம் பெற்ற 100 ஆண்டை நிறைவு செய்யும் 2047 முற்றிலும் முன்னேறிய நாடாக இருக்கும் என்றும், அதற்கு மாநிலங்களின் பங்களிப்பாக புதுச்சேரியின் பங்கு மகத்தானதாக இருக்கும் எனவும், பிரதமர் மோடியின் ஆசையோடு புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி துரித படுத்தப்பட்டுள்ளது என்றும், முடங்கிக் கிடந்த திட்டங்கள் முடக்கிவிடப்பட்டுள்ளன என்று கூறினார். மேலும் அவர் பேசுகையில், புதுச்சேரிக்கு வருகை தந்த ஜனாதிபதி மாநிலத்தின் செயல்பாடு சிறப்பாக இருப்பதை சுட்டிக்காட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதாகவும், இன்னும் உயர்ந்த வளர்ச்சிகளுடன் சிறப்பான இடத்திற்கு புதுச்சேரியை கொண்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கையும் அவர் தெரிவித்துள்ளார் என்றும், 2022-23 நிதியாண்டில் வளர்ச்சி திட்டங்களுக்காக ஒதுக்கிய திருத்திய மதிப்பீட்டு தொகையான 11,500 கோடியில் 93.56% செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அரசின் 16 துறைகள் மூலம் 90 நலத்திட்டங்கள் பண பரிமாற்றத்தின் மூலம் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு பயனாளிகளுக்கு சென்றடைகிறது என்றும், பயிர் காப்பீடு திட்டத்தில் புதுச்சேரி காரைக்கால் ஏனம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் அனைவருக்கும் பிரீமிய தொகையுடன் மானிய தொகையும் அரசே செலுத்தும் எனவும், விவசாயிகள் திட்டத்தை பதிவு செய்து பயன்பெறலாம் என்றும் பேசியுள்ளார். மேலும் நடப்பு நிதியாண்டில் 1,600 கறவை மாடுகள் வாங்கப்படும் எனவும், மாடு வளர்க்கும் விவசாயிகளுக்கு பசு தீவன விதை, பயிரிடும் அடுக்கு போன்றவை அடங்கிய 35,000 ரூபாய் மதிப்புள்ள தொகுப்பு இலவசமாக வழங்கப்படும் என்றும், 50,000 மதிப்புள்ள 100 பால் கறவை இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு கால்நடை விவசாயிகளுக்கு 100% மானியத்துடன் வழங்கப்படும் எனவும், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் +1, +2 படிக்கும் 11,083 மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்க 43 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கதிர்காமம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.